வெல்கம் டு எபிடைல் டேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என் காதலியே எபிசோட் 27 பார்ட் 2. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் எபிடைல் டேம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுமதி கிலா கிலான்னு சொல்ல வராங்க, அதுக்குள்ள அகிலா நீ தானே சொன்ன பாரதிக்கு சமைக்க தெரியுமான்னு, நீயே சாப்பிட்டு சொல்லு. சுமதி சரி அகிலா. பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க அதித்தி கீர்த்தி வராங்க. அதித்தி என்ன அண்ணி கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? அப்போ ஐஷு வராங்க. ஐஷு கிச்சன் பக்கம் எதுக்கு வருவாங்க? சமையல் பண்ணதா? மூணு பேரும் ஐஷுவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. கீர்த்தி ஆனால் அக்கா உங்களுக்கு தான் சமையல் பண்ண தெரியாதே. அதிச்சி அதானேன்னு சொல்லி அப்புறம் ஸ்ட்ரைக் ஆகி, ஆமாம் கீர்த்தி உனக்கு இப்படி தெரியும். கீர்த்தி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஆதி மாமா சொன்னார், பாரு மைண்ட்வாஷ், இன்னைக்கு அவரே சின்ன பிள்ளைக்கிட்டலாம் என் நேம டேமேஜ் பண்ணிட்டாரே. ச்சே பாரு ஐஷு உனக்கு சமையல் தெரியுமா? ஐஷு ஐயோ எனக்கு சமையலுக்கு ரொம்ப தூரம்ப்பா. பாரு சே உனக்கும் தெரியாதா, சிந்து இருந்திருந்தா அவ ஹெல்ப் பண்ணியிருப்பா, இப்போ அவளும் இங்கே இல்லை. கீர்த்தி அக்கா பேசாம ஏதாவது பண்ணுங்க. பாரு ஐயோ கீர்த்தி இது வேறம்மா, நான் மட்டும் சரியா சமைக்கல அப்புறம் அவ்வளோதான். அதித்தி அப்படி என்னாச்சு அண்ணி? பார்வதி ஹாலில் நடந்ததை சொல்கிறா. பாரு இப்போ என்ன பண்ணுறது? அதித்தி ஆமாம் அண்ணி, அன்னைக்கு ஒரு டீ போட்டிங்களே அது டேஸ்டாக இருந்துச்சு, எப்படி போட்டிங்க? பாரு அதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறா. ஐஷு அடி பாவி. அதித்தி அப்போ எங்கள் அத்தை கிட்ட கேட்டு பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? பாரு அப்புறம் யோசிச்சுட்டு என்னது எங்கள் அத்தையா? அதித்தி சமாளிப்பா, அது உங்கள் அம்மா எனக்கு அத்தை தானே வரும், அதை மீன் பண்ணி சொன்னேன். பாரு
ஐஷு பார்வதி அப்போ சவிமா கிட்ட கேட்டு பண்ணு. பார்வதிக்கு அதான் சரின்னு சவிக்கு கால் பண்ணி என்னென்ன எப்படி பண்ணணும்னு கேட்குறா. அட் ஹால் அகிலா சுமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆதி ஸ்டைலாக கீழே வர்றாரு. அகிலா ஸ்மைல்ஸ். அகிலா ஆதி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆதி அது போக கொஞ்சம் லேட் ஆகுமா, ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். அகிலா ஸ்மைல்ஸ். அப்போ நீயும் பாரதியோட சமையல சாப்பிட்டு போகாதி. ஆதி ஷாக்கா, என்னது பாரதி சமைக்கிறாளா? அகிலா ஸ்மைல்ஸ். ஆமாம் ஆதி. அப்போ ஷாம் அருண் வராங்க. ஷாம் ஆண்டி. அகிலா வா ஷாம். அருண் மா நான். அகிலா டேய் வாடா. ஷாம் அருண் உள்ள வராங்க. அகிலா ஷாம் சாப்பிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகணும் சரியா? ஷாம் சரி ஆண்டின்னு தலையாடுறாரு. ஆதி ஷாம் அருண் கிட்ட வராரு. ஆதி லோ வாய்ஸ் டு ஷாம், ஷாம் உனக்கு உயிர் மேலே ஆசை இருக்கா இல்லையா? ஷோம் வா லோ வாய்ஸில் இருக்குடா. ஆமாம் எதுக்கு கேட்குற? ஆதி லோ வாய்ஸில் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கே உயிர் போயிடும். ஷாம் ஷாக் ஆகிட்டார். அருண் லோ வாய்ஸில் எதுக்கு ப்ரோ இப்படி சொல்கிற? ஆதி லோ வாய்ஸில் சமைக்க போகிறது யாருன்னு தெரியுமா? ஆதி லோ வாய்ஸில் வேற யாராக இருக்கும், பட்டமாக்கா தான். ஆதி லோ வாய்ஸில் அதான் இல்லை. ஷாம் அப்போ யாருடா? ஆதி லோ வாய்ஸில் உன் தங்கச்சி தான். ஷாம் ஷாக்கா என்ன அது தங்கச்சியான்னு லோ வாய்ஸில் சொல்கிறாரு. அருண் லோ வாய்ஸில் ப்ரோ அண்ணே தானே, ஏன் அவங்க நல்லா சமைக்க மாட்டாங்களா? ஆதி லோ வாய்ஸில் அவ கிச்சன் பக்கமே போனதில்லடா. அருண் ஷாக்கா வாட். அகிலா என்ன ஆச்சு அருண்? அருண் சும்மா தாமா, ஒன்றும் இல்லை. அகிலா டைம் பாசஸ். அப்புறம் ஒரு வழியாக பார்வதி சமைச்சு முடிச்சுட்டு டைனிங் டேபிளை எடுத்து வைக்கிறா. பார்வதி வந்து அத்தை சமையல் ரெடி. ஹே சிந்து நீ எப்போ வந்த?
பார்வதி, சிந்து. இப்போதான் பார்வதி. பாரு. அகிலா. சரி வாங்க சாப்பிட போவோம். எல்லாரும் போகிறாங்க அட் டைனிங் டேபிள். பார்வதி ஆயுஷ் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அப்போ அகிலா, சுமதி ஃபர்ஸ்ட் நீ தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். சுமதி சாப்பிட்றாங்க. டு பி கண்டினியூட்.